இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹவு டு கிரியேட் சார்ட்ஸ் இன் எக்ஸல். ஸோ ஒரு டேட்டாவை நம்ம அதே டேட்டாவை எக்ஸலில் பார்க்கறத விட ஒரு சார்ட்டாக பார்க்கும்போது அது நமக்கு இன்னும் கிளாரிட்டியாகவும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி ஒரு டேட்டாவை சார்ட்டாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அண்ட் அதோட அமௌண்ட் என்னென்ன அமௌண்ட் அப்படின்றது என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஸோ நம்ம எப்படி இதை சார்ட்டாக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஹோம் டேபில் இருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த டேட்டாவை சார்ட்டாக மாற்றணுமோ அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதை இன்சர்ட் டேபில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு தனியான ஒரு பாட்டே இருக்கும். ஸோ அந்த சார்ட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன சார்ட், இங்கே வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன சார்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பை சார்ட் வந்து எனக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதால நான் பை சார்ட்டிங்க யூஸ் பண்ணுறேன். பை சார்ட்லேயே வேரியஸ் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் தேவையோ நீங்கள் அதை இங்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ், வேரியஸ் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே அது உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாத்தையும் ஈஸியாக கொடுக்கும். இதே மாதிரி நீங்கள் இப்படி இன்சர்ட் டேபு வழியாகவும் இந்த சார்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். இல்லை டேட்டாவை செலக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ குவிக் அனலிசிஸ் டூல் பார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நான் இதுக்காக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதையும் போய் பாருங்கள். ஸோ அந்த குவிக் ஆக்சஸ் டூல் பார்லேயே இங்கே வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வந்து ஆக்டிவிட்டீஸை நீங்கள் சிம்பிளாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதுலேயும் சார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற சார்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ எக்ஸலில் எப்படி சார்ட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை மாதிரி தொடர்ந்து நிறைய எக்ஸல் வீடியோஸ் மூலமா சந்திப்போம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.